Hi friends, in the video floating point error type பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம integer பார்த்தோம். இந்த வீடியோல floating point பார்க்கலாம். Floating point ல 3 types இருக்கு. Float, double, long double. Float உடைய size பாத்தீங்கன்னா 4 byte. அதுக்கு அப்புறம் அதனுடைய decimal point ஒரு அந்த point decimal point க்கு அப்புறம் 6 digits நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இதனுடைய range. Double பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் அதிகமா இருக்கும். Storage size 8 byte storage நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் 15 decimal values நீங்க decimal point க்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதனுடைய ரேஞ்ச் இங்கே இருக்கு. லாங் டபுள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைஸ் வந்து 10 பைட்ஸ், 19 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் இங்கே இருக்கு. ஓகே, ஃப்ளோ டேட்டா டைப் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சைஸ் வந்து 4 பைட். அது மட்டும் இல்லாமல் அது ப்ராசஸர் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் 6 டிஜிட்ஸ் நம்ம ஃப்ளோட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். 11 பாயிண்ட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டபுள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப் மாதிரியே தான், பட் 10 டிஜிட்ஸ் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, டபுளுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.